சென்னையில் செயலி மூலம் கடன் பெற்ற ஐடி நிறுவன ஊழியர் மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்டார். கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த நரேந்திரன் செயலி மூலம் 33,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். சிறிது காலத்தில் அவர் அப்பணத்தை முழுமையாக செலுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகும் கடனை செலுத்த வேண்டும் என கடன் செயலி கும்பல் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்துள்ளது. இதனால் 50,000 ரூபாய் வரை இரண்டாவது முறை கட்டிய பிறகும் மிரட்டியதால் மற்றொரு கடன் செயலியிலிருந்து பணம் பெற்று செலுத்தியுள்ளார். எனினும் விடாத கடன் செயலிகளைச் சேர்ந்த கும்பல் நரேந்திரனின் புகைப்படத்தை மார்பிங் செய்து அவரது தோழிகளுக்கு அனுப்பியுள்ளது. இதனால் மன உளைச்சல் அடைந்த நரேந்திரன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பான புகாரில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனா்.